பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க முடியாமல் தவிக்கும் திமுக இந்த சட்டசபை தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற வேட்கையில் இருக்கிறது இதற்காகவே தேர்தல் வியூகத்தை வகுக்கும் ஐபக் நிறுவனத்துடன் திமுக ஒப்பந்தம் செய்து கொண்டது திமுக ஒப்பந்தம் போட்டதற்காக ஐபெக் நிறுவனமும் புது புது நாடக கட்டப்புகளை ஸ்டாலினுக்கு அணிவித்தது அத்தோடு அவரது தலைக்கும் விக்கை அணிவித்து அழகு பார்த்தது ஒன்றிணைவா விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் மக்கள் கிராம சபை உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் வராறு விடியல் தர போறாரு என்று விதம் விதமான பேர்களில் என்னென்னவோ செய்து பார்த்தும் அனைத்தையும் அசால்ட்டாக தகர்த்து வருகிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்து அதன் மூலம் விவசாயிகளின் ஆதரவை பெற ஸ்டாலின் திட்டமிட்டார் ஆனால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினின் வாக்குறுதியை தவிடுபொடியாக்கி ஸ்டாலினால் ஆட்சிக்கு வந்தால் தானே விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க முடியும் நான் இப்போதே தீர்க்கிறேன் என்று விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் அறிவிப்போடு நிறுத்தாமல் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ததற்கான ரசீதுகளையும் வழங்கினார் இதன் மூலம் விவசாயிகளின் வயிற்றில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உயர்ந்து நிற்கிறார் அடுத்ததாக தனது பிரச்சார கூட்டத்தில் புகார் பெட்டி வைக்கும் அறிவிப்பை ஸ்டாலின் வெளியிட்டார் அனைத்து புகார்களுக்கும் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் தீர்வு காணப்படும் என்றார் ஆனால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோ மக்களின் பிரச்சனைகளை கூற ஆயிரத்தி நூறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அறிவித்தார் அந்த எண்ணை உடனடியாக செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்துள்ளார் இப்படியாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் திட்டமிட்டு காய் நகர்த்த நினைப்பதை எல்லாம் அடித்து துவம்சம் செய்கிறார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதனால் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மிகுந்த பதட்டத்தோடு கோடி கோடியா செலவழித்ததெல்லாம் இப்படி வீணா போகுதே என்று வருத்தத்தில் இருக்கிறாராம் உழைச்ச பணமா இருந்தா தங்கும் இது யார் வீட்டு பணமோ நன்றி